கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமாக ஒரு சோசியல் மீடியா புதுசாக வந்திருக்கு சோசியல் மீடியாவை புதுசாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் தாண்டி ஒரு சோசியல் மீடியா ஏதோ புதுசாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு வந்து இளைஞர் மத் இளைஞர்கள் மத்தியில் வந்து நிறைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அது நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அது கேள்விப்படாதவங்களுக்கான வீடியோங்க ஆமாங்க அதாங்க க்ளப் ஹவுஸ் கிளப் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்ளிகேஷன்னா என்ன அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது அதை டிஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்க தான் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் க்ளப் ஹவுஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆல்ஃபா எக்ஸ்ப்ளோரோஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தினால் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபதையா இருபதாம் ஆண்டு வந்து இது உருவாக்கியிருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷன் வந்து ஒன்லி ஆடியோ சேட் அதாவது ஆடியோ வடிவிலான உரையாடல்கள் மட்டும்தாங்க இதில் வந்து பேச முடியும் இந்த கிளப் ஹவுஸ் அப்ளிகேஷனில் நிறையா நம்ம வந்து ஜூம் பத்திருப்போம் மீட் பத்திருப்போம் அங்கெல்லாம் வந்து வகுப்பு நடக்கும் அதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டெடு மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து அதில் சேர்ந்த மாதிரி இருக்கும் ஆனால் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் மெம்பர்ஸ் வரைக்கும் ஒரே நேரத்தில் வந்து ஆடியோ செட்டில் பேசுகிற வகையில் வந்து இந்த நிறுவனமானது வந்து அமைச்சிருக்கிறாங்க இந்த அப்ளிகேஷன் வந்து டிசம்பர் வரைக்குமே வந்து வெறும் ஆறு லட்சம் யூசர்ஸ் மட்டும்தான் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஆப் எதனால ஆறு லட்சம் பேர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து வெறும் ஆப் ஸ்டோரில் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் இருந்துச்சு அதாவது ஐஓஎஸ் தளத்தில் மட்டும்தான் அந்த அப்ளிகேஷன் வந்து செயல்பட்டு இருந்துச்சு கடந்த மே மாதம் அதாவது இப்போது வந்து போன மாதம் தான் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோருக்கும் இதை மாற்றிட்டாங்க உடனே இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரும் வரவேற்பட்டுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆடியோ சாட் சேஃப் அண்ட் செக்யூர் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம பயன்படுத்துகிறத பொறுத்து தான் இருக்குது ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமை தாண்டி வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஆடியோ சாட் மூலமாகவே வந்து பேசுகிற மாதிரி ஏற்படுத்தப்பட்டிருக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து இளைஞர்கள் மத்தியில் எப்படி வரவேற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா ஆறு லட்சம் பேர் யூஸ் பண்ண அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இப்போது சுமார் இருபத்தி ஆறு லட்சம் பேருக்கும் மேலே வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சம்மர் ட்ரெண்டிங் அந்த அப்ளிகேஷன் போயிட்டு இருக்குங்க ஃபேஸ்புக்கில் வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து நிறையா மியூம்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுவோம் ட்விட்டரில் வந்து ஏதாவது ஒரு பொதுவான விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா பொது கருத்துக்களை வந்து வெளியிடுவோம் அப்படி ஒவ்வொ நம்ம வாட்ஸ்அப் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நமக்கு தேவையான விஷயங்களை யாராவது ஃப்ரெண்டு வந்து ஃபோன் அட்டன் பண்ணல அப்படின்னா அவனுக்கு வந்து ஆஃப்லைனில் இருந்தோம்னா போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் பரவாட்டி பார்க்குற அளவு கூட இருக்கும் இந்த க்ளப் ஹவுஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து நேரடியாக பேசிக்கலாங்க அப்படி ஒரு ஃபோன் கான்ஃபரன்ஸ் கால் மாதிரி கான்ஃபரன்ஸில் ஒரே நேரத்தில் அஞ்சு பேர் கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு அப்ளிகேஷன் மூலமாக ஒரு இரண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் பேர்கள் வரைக்கும் வந்து இணைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க இந்த க்ளப்பு ஹவுஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் முக்கியமாக வந்து ஒரு பொழுதுபோக்குறதுக்காக அந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுத்தப்படுது கிளப் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கதை சொல்கிறதா இருக்கட்டும் அப்புறம் உலகில் உள்ள நிறைய நண்பர்கள்ட்ட பேசுகிறதா இருக்கட்டும் நிறைய இங்கிலீஷில் பேசுவாங்க அதுக்கப்புறம் ஹிந்தியில் பேசுகிற ஷேர்ட் ஓடும் ஹிந்தியில் ஆடியோ ஷேட் பேசிகிட்டு இருப்பாங்க தெலுங்கில் பேசிகிட்டு இருப்பாங்க எல்லா விதமான லாங்குவேஜ்லேயும் இருப்பாங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய சூழ்நிலை தக்குனு நீங்கள் சப்போஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னா கூட அங்கே போகலாம் உங்களுக்கு வந்து உங்கள் சூழ்நிலையை பொறுத்து எப் எப்படினாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு அதை யூஸ் பயன்படுத்திக்கலாம் அதில் நிறையா இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க யாரும் வந்து கொடுமைப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே அங்கே வந்து படுத்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் ஒரு சமூக தளம்னால் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சேஃபாக பயன்படுத்தணும் எதுவும் தேவையில்லாத கருத்துக்களை பேசக்கூடாது கரெக்டாக நீட்டாக பேசிகிட்டு இருக்கணும் அங்கே திடீர்னு எதாவது உங்களுக்கு பிடிக்காத பிடிக்காத ஆட்கள் அப்படின்னு இல்லாமல் ஏதாவது ஒரு விஷ கிருமிகள் ஏதாவது இருந்தால் கூட உங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதனால சேஃப் அண்ட் செக்யூராக நீங்கள் தான் பயன்படுத்தணும் நீங்கள் வந்து எதாவது கம்பெனி மீட்டிங்ஸு அந்த மாதிரி கூட இங்கே வச்சுக்கலாம் நிறையா வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த கம்பெனி மீட்டிங்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும் இல்லாட்டி ஏதாவது மியூசிக் ப்ரோக்ராம் மாதிரி நிறையா பண்ணலாம் ரொம்பவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இந்த க்ளப் ஹவுஸை பற்றி இன்னும் கொஞ்சம் வந்து அது இன்டர்ஃபேஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இந்த க்ளப் ஹவுஸை பார்த்திங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த க்ளப் ஹவுஸோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அந்த க்ளப் ஹவுஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபாலோவர்ஸ்லாம் நம்மளே வந்து நிறைய பேர் நம்மளை வந்து நமக்கு தெரிஞ்சவங்களாம் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் இதை வந்து ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் கொடுக்கல இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் கூட வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த கொடுத்துருக்குறாங்க உங்களுடைய நண்பர்கள் கூட நீங்கள் பேசிக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த லாக்டவுன் சமயங்களில் ஒரு ஒரு மாதிரி மனம் ஒரு மாதிரி நெருடலாக இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலைலாம் இருக்கும்போது இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு உலகத்தில் ஏகப்பட்ட பேருங்க உலகத்தில் உள்ள ஏகப்பட்ட பெருக கூட நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக வந்து நீங்கள் பேசிக்கிடலாம் எப்படி பேசலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இது இன்டர்ஃபேஸில் பார்த்திங்களா இதில் வந்து ஃபஸ்ட்டு சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து மை ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் வந்து அது எடிட் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்களா நிறையா குரூப்ஸ் குரூப்பாக இருக்குது பார்த்தீங்களா குரூப்ஸ் குரூப் தான் இருக்கும் அந்த குரூப்பில் ஏதாவது ஒரு குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ வந்து இவ்வளோ பேர் பேசிகிட்டு இருக்காங்க அதில் இருக்கும் இத்தனை பேர் பேசிகிட்டு இருக்காங்க இவ்வளோ பேர் லிசன் பண்ணிகிட்டு இருக்காங்க இருக்கும் ஸ்பீக்கர் இத்தனை பேர் இத்தனை பேர் லிசன் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அதில் காமிக்கும் அதில் போது அதில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஹாய் சிம்பிள் மாதிரி இருக்கும் அதாவது பிளைண்ட் யாராவது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரேஸ் ஹேண்ட் அப்படின்னு அதில் இருக்கும் ரேஸ் ஹேண்டு அப்படின்னு அந்த இடத்துல இருக்கும் அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணணும் அதாவது அங்கே அட்மினாக இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணினாங்க அப்படின்னா அவங்க கூட நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் இல்லாட்டி நமக்கு பேசலாம் வராதுப்பா நம்ம வந்து நம்ம அவங்க பேசுகிறத ஜாலியாக கேட்டுட்ருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கீழே உட்காந்துட்டு நீங்கள் கேட்டுகிட்டுருக்கலாம் எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்து நீங்கள் கேட்குற மாதிரி சூழ்நிலைகள் எங்கே இருக்குது நிறையா பாடல்கள் பாடுவாங்க நிறையா பாட்டு பாடுற மாதிரி குரூப்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நாலேஜ் அந்த சர்ச் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சர்ச்சில் என்ன வேணுமோ நீங்கள் போய் சர்ச் பண்ணலாம் இந்த க்ளப் ஹவுஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனில் நீங்கள் இந்த சர்ச்சில் போயிட்டு என்னென்ன உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம் சர்ச் பண்ணி ஜா ஜாலியாக ரொம்ப ஜாலியாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணலாங்க அதனால் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது இந்த அப்ளிகேஷன் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் இந்த ஆப் வந்து உங்களுடைய ஊரடங்கு காலத்தில் இப்போ ஊரடங்கு காலம் கிட்டத்தட்ட முடியணும் நம்ம வந்து முடியணும் அப்படின்னு வேண்டிக்குவோம் நிறையா பகுதியில் உள்ளவங்ககிட்ட ஈஸியாக நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணி பேசலாம் ஆனால் இதில் உள்ள ஒரு சில டிஸ்வட் டிஸ்அட்வான்டேஜஸ்ஸை வந்து நம்ம பார்த்துருவோம் என்ன டி டிஸ்அட்வான்டே வாயில் வரமாட்டேங்குது பார்த்திங்களா டிஸ்அஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சைனா ஓமன் போன்ற இடங்கள்லாம் வந்து இந்த ஆப் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த ஆப் வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க எகிப்தில் வந்து இந்த ஆப் வந்து தீவிரவாதிகளின் கூடாரம் அப்படின்னு கூட இந்த ஆப்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அது என்ன சொன்னாலும் சரிங்க நம்ம கையில் தான் இருக்குது சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது அதனால் நம்ம ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே சேஃப் அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிக்கிறேன் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுனா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி என்ன டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உங்களுக்கு வந்து நான் பர்சனலாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோவே மேக் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா பாய் பாய் டேக் கேர்